Sathguru, Sri Shiradi Sai Saritham. Om Sai Ram, Gopuram TV நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு அதாவது 5th July என்ன இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் அப்படி நீங்க பாப்பீங்க. இந்த ஸ்பெஷல் எபிசோட் எதற்காக, யாருக்காக இந்த ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னா, இந்த சாய் சச்சரிதத்தில் எல்லாருமே காக்கா சாஹேப் தீக்ஷித் அப்படின்றவரை பற்றி நிறைய இடத்துல படிச்சிருப்போம். முக்கியமாக சாப்டர் 50 வந்து இந்த சாய் சச்சரிதம்ல நிறைய விஷயங்கள் காக்கா சாஹேப் தீக்ஷித் பற்றி கொடுத்துருப்பாங்க. காக்கா சாஹேப் தீக்ஷித் இறந்து போன நாள் 5th July 1926. அது அன்னைக்கு 5th July 1926 ஏகாதசியாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது 5th July 2021 அதே தான், அதே திதி ஏகாதசி. அதனால் அவரோட ஒரு நினைவாக, காக்கா சாஹேப் தீக்ஷித்தோட நினைவாக இன்றைக்கி நம்ம இந்த ஸ்பெஷல் எபிசோட் நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக இந்த ஸ்பெஷல் எபிசோட் அப்படின்னா, காக்கா சாஹேப் தீக்ஷித் கிட்ட பாபா சொன்ன பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அது வந்து நம்ம எல்லாரும் அந்த உபதேசங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த காக்கா சாஹேப் தீக்ஷித் பற்றி நம்ம பேச போகிறோம். எல்லாருமே காக்கா சாஹேப் தீக்ஷித் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா, ஹரி சீதாராம் தீக்ஷித். அவருக்கு எப்படி இந்த காக்கா சாஹேப் தீக்ஷித் அப்படின்னு பேர் வந்தது அப்படி எல்லாமே இந்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித் என்ன பண்ணார்னா, 1864 பிறந்து ஒரு பிராமினா பிறந்து ரொம்ப அற்புதமான, அதாவது அவரோட ஞானம் எப்படின்னா எல்லா விஷயங்களையும் ஒரு வல்லவனாக இருப்பாராம். ரொம்ப அருமையாக படித்தார். இந்த எஃப்ஏ, பிஏ, எல்எல்பி இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஒரு மும்பையில் ஒரு பெரிய சாலிசிட்டராக இருந்தார். சாலிசிட்டர் அப்படின்னா ஒரு லாயர் மாதிரி நிறைய லீகல் அட்வைஸ் கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஒரு கேஸ் அப்படின்னா அது வந்து இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித் இல்லாமல் இருக்கவே இருக்காதான். அவ்வளவு அவரோட ஒரு பேச்சு அந்த இடத்துல அந்த வாதாட வந்தார், அந்த அவருடைய கூட இருக்கிற மனிதர்களுக்குள்ளே பேச வந்தார் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருமே அவரை பார்த்து அட்மயர் பண்ணுவாங்களாம். என்னடா இவ்வளவு அழகாக பேசுகிறாரே, அந்த கம்பீரம் பேச்சில் அப்படியே அந்த போல்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் பேச்சில் ஒரு அழகு. இந்த மாதிரியே இருந்தார் ஹரி சீதாராம் தீக்ஷித். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடிக்கடி இந்த வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பல விஷயங்கள் வேலைகளுக்காக போவார். அந்த மாதிரி 1906 அவர் வந்து லண்டன் போயிருக்கார். 1906 லண்டன் போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு ஆக்சிடெண்ட்டில், பெரிய ஒரு ஆக்சிடென்ட்னால அவருக்கு காலில் ஒரு மேஜர் இன்ஜுரி, பயங்கரமான ஒரு அடி காலில். அதனால் அந்த ஆக்சிடென்ட்னால என்ன ஆயிடுது அப்படின்னா, அவர் வந்து ஈஸியாக, அதாவது ரொம்ப நம்மளாம் சாதாரணமாக நடக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவரால் நடக்க முடியாமல் இந்த லிம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தாராம். அப்போ இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித்துக்குள்ள மனசுக்குள்ள ஒரு விஷயம், என்னடா இந்த ஆக்சிடென்ட்னால நம்மளால இந்த லிம்பிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோமே, நொண்டி நொண்டி நடக்கிறோமே, நம்மளுடைய அந்த பேருக்கும் புகழுக்கும் கம்பீரமுக்கும் அவ்வளோ ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, நம்மளை அவ்வளோ பேர் ரசிப்பாங்க, அந்த அட்மைரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பேர் நம்மளை அட்மயர் பண்ணுவாங்க, இப்போது நம்மளாலேயே நடக்க முடியல அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி லண்டன்லேருந்து வந்துட்டார் மும்பைக்கு. மும்பைக்கு வந்து அதே கஷ்டத்தோடு இருக்கார். 1906 முடிஞ்சு, 1907 முடிஞ்சு, 1908 இதே இந்த கேப்பில் வந்து பெரிய ஒரு லா அசோசியேட்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இருந்தாலும் அந்த ஒரு மனசில் அந்த சந்தோஷம், மன அமைதி, மன நிம்மதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித்துக்கு இல்லவே இல்லையா. இந்த லேம்னஸ் ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்கிறதோட லேம்னஸ் ஆஃப் தி மைண்ட் வந்து ரொம்ப மோசம். நம்ம என்ன அப்படின்னா, என்னென்னா நம்ம உடல்நிலை வந்து சரியாக இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை நினச்சி நினச்சி நம்ம வருத்தப்படுவோம் பாருங்கள், அதுதான் இந்த லேம்னஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனசால் வருத்தப்படுறது அதுக்கு வந்து எதுவுமே எந்த க்யூரும் இல்லை. அதாவது வியாதிகள் வந்தால் கூட மருந்தால் குணப்படுத்தலாம், ஆனால் இந்த மனசார நினைக்கிறது குணப்படுத்தவே முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு சொல்யூஷனே தெரியாமல் இவர் என்ன பண்ணுவார், எல்லா இடத்துலையும் அலைஞ்சு திடீர்னு 1909 நானா சாஹேப் சந்தோர்கர், இவரை பற்றியும் சாய் சச்சரிதத்தில் படிச்சிருப்போம். இந்த நானா சாஹேப் சந்தோர்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹரி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, ஒன்றுமே இல்லை, ஷிரடி அப்படின்ற கிராமத்தில் இந்த சாயி பாபா அப்படின்ற ஒரு மகான் இருக்கார், அவர் தான் என்னுடைய குரு, அவர்கிட்ட போய் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா அவர் இதெல்லாம் குணப்படுத்திடுவார் அப்படிங்கும்போது இவரை சரி நான் கண்டிப்பாக போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித்துக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சந்துக்கள் சாதுக்கள் மகான்கள் இவாளோட ஒரு அந்த ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா, சரி அதனால் கண்டிப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னு அவரை சொல்லிட்டார். ஆனால் அதை பற்றி மனசார் அவர் எடுத்துக்கல,
அப்போ என்ன பண்ணுறார், அதே வருஷம் 1909 ஒரு வேலைக்காக அகமத் நகருக்கு போகிறார். அப்போ அகமத் நகர் போகும்போது அங்கே யாரை பார்க்குறதுக்கு போகிறார் அப்படின்னா, சர்தார் காக்கா சாஹேப் மிரிக்கர் அப்படின்ற பெயர். அப்போ அந்த காக்கா சாஹேப் மிரிக்கரை பார்க்க போகும்போது அந்த உள்ளே போய் பார்க்குறார், அவர் வந்து வீட்டில் பிரம்மாண்டமான ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கார், இந்த மகான் சாய்பாபாவோட ஃபோட்டோ. அந்த பிரம்மாண்டமான ஃபோட்டோவை பார்த்து இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித் கேட்குறார் அந்த மிரிக்கர்கிட்ட, இவர் சாய்பாபா தானே அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், ஆமாம் இவர் சாய்பாபா தான், அற்புதமான மகான், ஷிரடியில் இருக்கார் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் நானும் நானா கிட்டேருந்து கேள்விப்பட்டேன், ரொம்ப ஆசையாக இருக்குது பாபாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உடனே இந்த மிரிக்கர் என்ன பண்ணுறார், அவருடைய சர்வண்ட்டை விட்டு நீ உடனே போய் மாதவராவ் தேஷ்பாண்டே அதாவது ஷியாமாவை போய் கூட்டின்வா, ஏன்னா ஷியாமா தான் எப்பயும் பாபா கூட இருப்பார், அவரை போய் கூட்டின்வா அப்படின்னு சொல்லி ஷியாமா அப்போ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்போது மிரிக்கர் சொல்கிறார் இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித் கிட்ட, நீ இந்த ஷியாமாவோட போ, இவன் கூட போகிறேன்னா எப்படி நம்ம சிவனை பார்க்கணும் அப்படின்னா நந்தி மூலமாக போவோமோ அதே மாதிரி பாபாவை பார்க்கணும்னா ஷியாமா மூலமாக போகணும், இன்னைக்கு ஷியாமா உனக்கு எல்லா உதவியும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஷியாமா இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித் வந்து கூட்டின்னு போகிறார். கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு எப்போ பாபாவை துவாரகா மாயில மீட் பண்ணார் அப்படின்னா, பாபாவை சந்தித்த நாள் 2 நவம்பர் 1909, அப்போ தான் அந்த தேதியில் தான் துவாரகா மாயில பாபாவை முதல் தடவை இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித் பார்க்குறார். பார்த்த உடனே அந்த மகானை பார்த்த உடனே அவரோட முகம், அந்த தரிசனம் கிடச்ச உடனே அவருக்கு ஏதோ ஒரு வைப்ரேஷன், அவருக்கே புரியல. இப்போ இந்த காலத்தையும் நம்ம ஷிரடிக்கு போனோன்னா நம்மளுக்கே தெரியாத அந்த ஆனந்த கண்ணீர் எங்கேருந்து வரும், எதற்காக அழறோம், அந்த பாபாவுடைய முகத்தை பார்த்து அவ்வளவு ரசிப்போம். அதே மாதிரி அவர் பார்த்து பார்த்து ரசிக்கிறார், பாபாவுடைய அழகு பார்த்து, பாபாவோட அந்த தெய்வீகத்தை பார்த்து, அந்த முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நவம்பர் இந்த மாதம் பார்த்துட்டு போயாச்சு, நம்ம அடுத்தது எப்படா பாபாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிளம்புறார். அந்த ஆசையில் மறுபடியும் டிசம்பர் வரார். அப்போது இப்படி மாதம் மாதம் வந்துட்டு இருக்கும்போது இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித்துக்கு என்ன ஆசை வந்தது அப்படின்னா, இங்கே ஷிரடிக்கு அடிக்கடி வரோமே, இந்த இடத்துல நம்மளே ஏன் ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரே ஒரு ரூம் வச்சு கட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது வேண்டாம், நம்ம பேசாமல் ஒரு வாடா மாடி, ஒரு ஒரு வாடா அப்படின்னா ஒரு பெரிய வீடு, ஒரு பங்களா மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாடா மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா நிறைய பக்தர்களும் வந்து இருப்பாளே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாபாவோடைய உத்தரவோடு அங்கே வாடாவை கட்டலாம் அப்படின்னு யோசித்தார். அந்த டைமில் தான் பாபா என்ன சொன்னார், இவரை இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித்தை எல்லாரும் காக்கா காக்கா அப்படின்னு கூப்பிடுவாளாம். காக்கானா அந்த பாஷையில் என்ன அர்த்தம்னா அங்கிள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அர்த்தம் காக்காக்கு. எல்லாரும் காக்கா காக்கா அப்படின்னு கூப்பிட்றதுனால பாபா என்ன பண்ணிட்டார், ஹரி சீதாராம் தீக்ஷித் அப்படின்னு கூப்பிட்றத விட்டுட்டு காக்கா சாஹேப் தீக்ஷித் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தார். அன்னிலேருந்து தான் இந்த ஹரி சீதாராம் தீக்ஷித் அப்படின்றவர் அந்த பேரே போய் இன்னைக்கு சச்சரிதத்தில் பார்த்தோம்னா காக்கா சாஹேப் தீக்ஷித் அப்படின்னு இருக்கும். இது முதல் விஷயம். அப்போது பாபாவோட உத்தரவோட பாபா சொல்லிட்டார், காக்கா நீ ரொம்ப சந்தோஷம், நீ சொன்னது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, நீ தாராளமாக இங்கே வாடா கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவர் முதல் இன்னைக்கு நம்ம பிரம்மாண்டமான அந்த தீக்ஷித் வாடா ஷிரடியில் பார்க்குறோமே அதோட முதல் கல் எடுத்து வச்ச நாள் 10th December 1910. அன்னைக்கு தான் 10th December 1910 அன்றைக்கி முதல் கல் எடுத்து வைக்கிறார். முதல் கல் எடுத்து வச்சு 5 மாதம் April 1911 அந்த வாடா கட்டி முடிச்சிட்டா. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் முதல்ல 1911 கட்டின வாடாவோட பிக்சர். இது பார்த்துட்டு இந்த பெரிய வாடா கட்டினதுக்கப்புறமும் காக்கா சாஹேப் தீக்ஷித்துக்கு அதில் ஒரு ரூம் போகிறோம் அப்படின்னு ஆசை. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரே ஒரு சின்ன ரூமில் இருந்துட்டா போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல நிறையா பேர் வந்து தங்கி அந்த மாதிரியே இருக்கும். அந்த காக்கா சாஹேப் தீக்ஷித் ஷிரடிக்கு வந்த உடனே நிறைய விஷயங்கள் பாபா ஹேமத் பந்த் நம்ம சொல்கிறோம்ல அந்த சாய் சச்சரிதம் எழுதினவர் இந்த அண்ணா தபோல்கர் கிட்ட கூப்பிட்டு பாபா சொன்னாரா, ஹேமத் பந்த் இந்த காக்கா ரொம்ப நல்ல மனுஷன், அவனை வந்து நான் வந்து எல்லா விஷயத்துக்கும் நான் அவனை பார்த்துப்பேன், யாருமே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஆனால் அவன் கூட நீ எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அண்ணா தபோல்கர் கிட்ட சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த புரந்தரே அப்படின்ற பேர் நீங்கள் சாய் சச்சரிதமில் படிச்சிருப்பேன், புரந்தரே கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கார், புரந்தரே காக்கா ஒரு அற்புதமான மனிதர், அவர் எப்போ ஷிரடி வந்தாலும் நீ அவர் கூட போய் தங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மனிதர்கள் கிட்டெல்லாம் சொல்லி அந்த வாடாவை கட்டி அந்த வாடால இவா எல்லாரும் சேர்ந்துருப்பாளாம். அந்த வாடா தான் அது கொஞ்சம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதா அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இருக்கிற வாடா. அப்போது
இப்போ அந்த வாடா எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த இந்த லெண்டி ட்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேப்ப மரம், அதை சுற்றி நீங்கள் இப்படி வெளியில் வந்த உடனே அங்கே மியூசியம் ஹால் அப்படின்னு பார்ப்பேங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த மியூசியம் ஹால். அந்த மியூசியம் ஹால் பற்றி கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி அந்த காக்காசாஹேப் தீக்ஷித் இறந்து போன நாள் 5th July 1926. ஆனால் அந்த அவர் கட்டின வாடாவில் உண்மையாக அந்த வாடாவுக்கு போய் அந்த வாடாவோட முக்கியத்துவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த வாடாவில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த வாடாவில் இன்றைக்கி இந்த மியூசியம் ஹாலில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த பாபாவுடைய கஃப்னி, அந்த கஃப்னி அந்த தீக்ஷித் வாடாவில் வச்சுருப்பாங்க. பாபா பயன்படுத்திய பொருட்கள் அதே மாதிரி நம்ம இதில் பார்த்துருப்போம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் வரும் இந்த காலராவை அந்த கிராமத்தை விட்டு விரட்டுறதுக்காக பாபா வந்து ஒரு அந்த மாவரைச்சார், கோதுமை மாவரைச்சார் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாம் அது பாபா பயன்படுத்தி அந்த குட்டி டம்ளர், பாபாவுடைய சத்கா, பாபாவுடைய பாதுகை, அதாவது நம்ம சொல்லணும்னா வாட் மோர் அண்ட் வாட் நாட் அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த தீக்ஷித் வாடாவில் இருக்கும். முக்கியமாக பக்தர்கள் மறக்காமல் நீங்கள் போய் லெஃப்டில் என்ட்ரன்ஸ் இருக்கும், நீங்கள் நேராக மேலே போய் சுற்றி எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அப்படியே படியில் கீழே இறங்கினீங்கன்னா அற்புதமான விஷயம், கண் கலங்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். பாபா சமாதி ஆகும்போது அவர் ஒரு பெட்டில் வந்து படுக்க வச்சுருந்தாங்க. அந்த பெட்டு இன்றைக்கும் அந்த தீக்ஷித் வாடாவில் நம்ம பார்க்கலாம். உண்மையாக அது பார்க்கும்போது கண்டிப்பாக பக்தர்களுக்கு கண் கலங்கும். ஆனால் இன்னி வரைக்கும் அது அப்படியே இருக்குன்னா உண்மையாக அதுதான் அந்த மகானுடைய அற்புதம், அவருடைய லீலை அப்படின்னு சொல்லலாம். அந்த தீக்ஷித் வாடாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஆனால் அந்த தீக்ஷித் வாடாக்குள்ளே நம்ம போயிட்டு வெளியில் வரும்போது நம்ம என்ன நினைப்போம், பாபாவுடைய பொருட்களை எல்லாம் பார்த்தாச்சு, பாபாவே இதை பயன்படுத்தியிருக்கார், ஆஹா பாபாவுடைய கஃப்னி, இதெல்லாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் அந்த தீக்ஷித் வாடாக்குள்ளே போயிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பாபாவே காக்கா சாஹேப் தீக்ஷித் கிட்ட சொல்லியிருக்கார். அப்படி என்ன மாற்றம் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில், பாபா காக்கா சாஹேப் தீக்ஷித் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்றத இந்த காக்கா சாஹேப் தீக்ஷித்தோட எபிசோட் 2 எபிசோடாக போட போகிறோம். இன்றைக்கி அதாவது 5th July இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதோட கண்டினியூவேஷன் இந்த பாபா என்ன சொன்னார் அப்படின்றத நாளைக்கு அதாவது 6th July நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ரா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.